இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா மொபைலில் மியூசிக் ஆப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு பாட்டை வச்சுட்டு பேக்கில் வந்து நம்ம கேம் விளாட்றதா இருந்தால் கேம் விளாடுவோம், இல்லை ஏதாவது வெப் சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி கான்செப்டை நம்ம யூடியூப்பில் வந்து அப்ளை பண்ண முடியாது. யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணோம், இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து போய்ப்போம், அந்த பாட்டை வந்து சர்ச் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அது வந்து யூடியூப்பில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை விட்டு நம்ம வந்து பேக் வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் லாக் ஆனால் கூட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஆகாமல் எனக்கு வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அதாவது டிஃபால்ட் மியூசிக் ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நான் வந்து யூடியூபே வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்குள்ளேயே வந்து போகக்கூடாது, ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச்சுக்கிட்ட வந்து யூடியூப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ட்ராகும். என்ட்ராகணும்னா அந்த யூடியூப்ங்கிற ஆப்ஷனை திருப்பி வந்து டச் பண்ணிடாதீங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் ஆப்புக்குள்ளே வந்து போயிடும். இந்த இடத்துல நம்ம யூடியூப் ஆப்புகளை வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண வைக்கக்கூடாது, க்ரோம்லேயே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மூணு ஐக்கான் இருக்கும், அந்த மூணு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய மொபைலை வந்து ஒரு பிசியில் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வந்து அதாவது அந்த க்ரோம் வந்து பிசியில் ஓப்பன் ஆகுனா எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி அந்த யூடியூபர் ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில மொபைலில் இந்த மாதிரி கேட்கும், அதாவது எந்த ஆப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. க்ரோமில் வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசரில் தான் உள்ளே இருக்கும், அதனால் க்ரோம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து க்ரோம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு யூடியூப் யூடியூப் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த பாட்டை கேட்கணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி உள்ள வந்து ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மளோட வீடியோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வேறு வீடியோ ஏதாவது எடுத்தோம்னா தேவையில்லாத காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் என்னோடய வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் போய் என்னோடய வீடியோ வந்து இப்போ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை நான் வந்து பேக் வந்துட்டேன் அப்படின்னா நான் பேக்ரவுண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன், ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் அது பாஸ் ஆகுனா கூட நம்ம திருப்பி அதை வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கேம் விளாட்றதா இருந்தாலும் கேம் விளாட்லாம், இல்லை ஏதாவது நெட்டில் வந்து எதாவது சர்ச் பண்ணணுமா கூட சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், இன்ஸ்டா பார்க்கணுமா கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பேக்ரவுண்டில் அந்த பாட்டு வந்து பாடிக்கிட்டே தான் இருக்கும். சரி, இதுக்குமே வந்து மொபைல் ஆனில் தான் இருக்கும் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆனில் வந்து இருக்க தேவையில்ல. நீங்கள் உங்களோட மொபைலை வந்து லாக் பண்ணால் கூட இது வந்து பாடிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ பாஸ் அதாவது ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் இது வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரியே நம்ம வந்து இந்த யூடியூபே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து முன்னாடியே உள்ளது. ஸோ முக்காச்சு பேருக்கு தெரியும், இதெல்லாம் இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆள் யாராக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் யாரெல்லாம் வந்து தெரியலை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறந்துடாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.